கொல்கத்தாவில் வித்யாசாகர் சிலை சேதப்படுத்தப்பட்டது தொடர்பாக விசாரணை நடத்த மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி 5 பேர் கொண்ட குழுவை அமைத்து உத்தரவிட்டார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாஜக தலைவர் அமித்ஷா நடத்திய பேரணியில் வன்முறை ஏற்பட்டது. இந்த வன்முறையில் 200 ஆண்டுகள் பழமையான வங்க புரட்சியாளர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் சிலை சேதமடைந்தது. இந்நிலையில் சிலை சேதப்படுத்தப்பட்டது தொடர்பாக விசாரணை நடத்த உள்துறை செயலாளர் அலபன் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட குழுவை அமைத்து அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உத்தரவிட்டுள்ளார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.